அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்புல பேசுறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனல்ல பதிட்டு வர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. அதுல ஒரு பர்டிகுலர் ஒரு செக்ஷன் 19(8)(b), அதாவது இழப்பீடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட பிளேலிஸ்ட்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். கிராம சபை தொகுப்பு வீடியோக்கள் நிறைய இருக்குது, கொரோனா சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்குது, ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட வீடியோகள் நிறைய இருக்குது, ஜிபிடிபி சம்மந்தப்பட்ட வீடியோகள் இருக்குது, லோக்கல் படி எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மொத்தம் 3 கேஸோட இது, அதாவது 1000 ரூபீஸ் பெனால்ட்டி, 10,000 ரூபாய் பெனால்ட்டி, 25,000 ரூபாய் பெனால்ட்டி, எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் தான். அது மட்டுமல்லாது ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட் எங்கே ஆர்டிஐ டீட்டெயில் நீங்கள் எழுத எடுக்கலாம், அதையும் உங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணுறேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம் வாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 மக்கள் விழிப்புணர்வு மையம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை சார்பாக உங்கள் அனைவரையும் தகவலோடு வரவேற்கிறேன். ஆர்டிஐனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு நீங்க இதை பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் இதுல வாழ்த்துக்களை, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு வர்றேன். ஆர்டிஐல மொத்தம் 6 அத்தியாயங்கள் கொண்டது. இங்கிலீஷில் படிக்கிறாங்க வெறும் 21 பேஜ் தான். மொத்த பிரிவுகள் 31 பிரிவுகள் இருக்குது, முக்கியமான பிரிவுகள் 10 இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்டிகுலர் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான், மற்றும் கடைசியாக ஒரு சில செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இம்பார்ட்டன்ட் செக்ஷனை. 19 அந்த பிரிவில் 19(8)(b) மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதில் முதல் பிரிவும் மூன்றாவது பிரிவும் முக்கியமான பிரிவுகள், அதை சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அப்பில் உங்களுக்கு தகவல் தராத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் அப்பில் 19(1)ல பண்ணுவீங்க, அப்பவும் தரலன்னா செகண்ட் அப்பில் 19(3)ல பண்ணுவீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு உள்ள கண்டென்ட்டுக்கு வருவோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நீங்கள் தகவல் கேட்பீங்க, ஃபர்ஸ்ட் அப்பில் போடுவீங்க, செகண்ட் அப்பில் போடுவீங்க, அப்பவும் தராத பட்சத்தில் விசாரணைக்கு தகவல் ஆணையம் உங்களுக்கு கடிதம் அனுப்போம். விசாரணைக்கு நேரில் ஆஜராவீங்க, அப்போ வந்து உங்களுக்கு தகவல்களை கொடுக்க அவங்களுக்கு உத்தரவிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிரிவை முன் வைக்கலாம். 19(8)(b)படி எங்களுக்கு இவ்வளோ நாள் அவங்க டிலே பண்ணதுக்கு இழப்பீடு கண்டிப்பாக தரணும்னு சொல்லலாம். ஏன்னா பல்வேறு கேஸில் பல்வேறு வழக்குகளில் அவங்க வந்து இந்த பிரிவை மென்ஷன் பண்ணி இழப்பீடு கொடுத்துருக்காங்க மனுதாருக்கு. என்னுடைய கேஸுக்கும் ஒரு கேஸுக்கு 1000 ரூபீஸ் கொடுத்தாங்க. அதோட செக் அந்த டிடி இதை காமிக்கிறேன். என்னுடைய ஒரு வழக்கிலும் எனக்கு வந்து 1000 ரூபீஸ் கொடுத்தாங்க. அதோடைய கிளியர் இமேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 1000 ரூபீஸ் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துலேருந்து கொடுத்தாங்க. அதனுடைய அந்த ஜட்மெண்ட் காப்பி எல்லாமே உங்களுக்கு படத்தை ஷோ பண்ணியிருக்கிறேன். இதே போல் 5000 மதுரையில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நியூஸ் பேப்பரில் கூட வந்துச்சு. ஓகே, இப்போ வருவோம். தமிழ்நாடு டிஎன்எஸ்எஸ்சி government.in இந்த வெப்சைட்டில் இது குறித்து எப்படி ஜட்மெண்ட் பார்க்கணும், அது ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், அதோடய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துடுங்க. இதில் கேஸ் நம்பர் போட்டுட்டு பர்டிகுலர் கொடுத்து நம்ம என்னுடைய ஒரு டாக்குமெண்ட் இப்போ ஷோ பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு 23/12/2019 ஒரு வழக்கு நடந்தது, குடிநீர் சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை கேட்டிருந்தாங்க, டிலேயாக வழங்கியிருந்தாங்க, அதுக்கு அவங்க அபராதம் கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 கேஸ் இதில் ஷோ பண்ணுறேன். ஒன்று வந்து 1000 ரூபீஸ், ஒன்று 10,000, ஒன்று 25,000. ஒரு கேஸ் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அது என்னுடைய கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேஸில் வந்து எனக்கு தகவல்கள் வந்து நான் குடிநீர் சம்மந்தப்பட்ட தகவல் கேட்டிருந்தேன், அவங்க தரலை, அப்பீல் போட்டிருந்தேன், அப்புறம் செகண்ட் அப்பீல் போட்டிருந்தேன், விசாரணைக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு டேட்டில் என்னால் போக முடியல ஒரு சில காரணங்களால், அதனால் நான் வர முடியலங்கிறத ஆணையத்துக்கு கடிதம் வாயிலாக நான் அனுப்பியிருந்தேன். அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு அவங்க வந்து அதை ஒரு இவரு டிலே கொடுத்ததுக்கு ஏதாவது பெனால்டி போட சொல்லி போட்டிருக்காங்க. அதான் பார்க்க போகிறேன். அதாவது ஒரு தகவல்களை கேட்கும்போது அவங்க அலுவலகத்தில் இல்லைன்னா பிரிவு 6(3)படி சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு வழங்கியிருக்கணும், கடிதத்தை மாற்றணும். அவங்க மாற்றலை, 4 மாதம் வச்சுருந்தாங்க. அதுதான் அதில் பண்ண தப்பு. சென்னையில் வந்து குடிநீர் வடிகால் வாரியத்தில் ஒரு சில எங்கள் கிராமத்தை பற்றிய சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்டிருந்தேன், அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்கலை, 6(3)படி மாற்றாமல் இருந்துட்டாங்க. இப்போ தந்துட்டாங்க தகவல்களை, ஆனால் டிலேயாக தந்ததுனால 19(8)(b)படி 1000 ரூபாய் அவங்களுக்கு எனக்கு இழப்பீடாக கொடுக்குன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அதையும் அவங்க ஒபே பண்ணி எனக்கு டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க, 1000 ரூபாய் பெனால்ட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு கேஸ், கேஸ் நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இது இருக்கும், இந்த 3 PDF ஃபைலோட லிங்கும் இருக்கும், நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கேஸில் வந்து ஒரு மனுதாருக்கு வந்து 25,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்க வச்சுருக்காங்க, உடனே வழங்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு ஆணையிட்டு இருக்காங்க. இன்னொரு கேஸ், இந்த கேஸில் வந்து 10,000 ரூபீஸ் பெனால்ட்டி போட்டிருந்தாங்க, 10,000 ரூபீஸ் இழப்பீடாக வழங்க உத்தரவு. இப்படி ஆர்டிஐல 19(8)(b)படி நீங்கள் வந்து உங்களுக்கு டிலேயாக தரும்போது நீங்கள் வந்து பெனால்ட்டி அவங்ககிட்ட இருந்து வாங்கலாம். என்ன பிரிவுனா
அவங்களுக்கு 7 முறை 30 நாள் வழங்கியிருக்கணும், அவங்க வழங்கல, அதனால எங்களுக்கு நிறைய இதனால இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு இழப்பீடு வந்து 19.8 பின்படி எங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுங்க. எவ்வளோ ரூபா வாங்கலாம்? பெர் டே 250 ரூபீஸ் வச்சு 75,000 வரைக்கும் வாங்கலாம். 50,000 வரைக்கும் சிஎஸ்சி மத்திய தகவலானத்தில் ஒரு வாங்கியிருக்காங்க, அது ஒரு கேஸும் பார்த்தேன். ஓகே, அப்புறம் வந்து 22 படி அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். அதாவது குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அவங்க கொடுக்கல, அதை ஒபே பண்ணல ஆர்டரை. ஸோ அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க கடிதம் பரிந்துரை அந்த மாவட்ட ஆட்சியருக்கு சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு மேலலுவருக்கு அவங்க கடிதம் அனுப்புவாங்க. இது எனக்கு கிடைத்தது. இன்னும் ஆர்டி முக்கிய தலைவர் முக்கிய இணையதளங்கள் டிஎன்எஸ்சிசி இதில் பார்க்கலாம், இன்னும் இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம், நிறைய தகவல்கள் இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த வலைதளத்திலும் தகவல் இருக்குது, அடுத்து இந்த வலைதளத்தில் தகவல் நிறைய இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரு லெட்டர் அனுப்புனீங்கன்னா பிரிவு 6-1 படி அனுப்புங்க. உங்களுக்கு தரலன்னா 30 நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 19.1 படி பண்ணுங்கள். அவங்க 6-3 படி யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணியிருந்தால் கூடுதல் 5 நாள்கள் கழித்து பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணி ஒரு 45 நாள் ஆகியும் எந்த தகவலும் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் 45 நாளுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணி அது எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் அனுப்பலைன்னா 45வது நாள் நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ஸ்டெப்பில் 19.3 படி அனுப்பி விட்ருங்க. எழுதும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அனுப்புனர் பெறுநர் கண்டிப்பாக போடுங்க, கட்டணம் எப்படி செலுத்திருக்கீங்க, ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்களா என்கிறத சொல்லுங்கள், குறிப்பிட்ட காலத்தை டேட் டு டேட் மென்ஷன் பண்ணி கேளுங்க, குறிப்பிட்ட ஒரே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தகவல்களை கேளுங்க, முடிந்த வரைக்கும் குறைவான தெளிவான தகவல்களை கேளுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், ஆர்டிஏ கோவிந்தராஜ், அவங்க வெப்சைட்டில் blogspot.com போனீங்கன்னா பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு மிக எளிமையாக பார்க்குறக்கு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதிலேருந்து எடுத்த பல்வேறு கேஸ் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக ஷோ பண்ணேன். என்னுடைய கேஸ் போக அடிஷ்னல் டீட்டெயிலாக இவங்க இந்த வலைதளத்திலேருந்து எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கும் கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும், இதை பாருங்கள், கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும். பொறுமையாக ஒவ்வொரு இதிலையும் எடுத்து ரெஃபரன்ஸ் நிறைய அழகாக பொறுமையாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வலைதளத்திலேருந்து நீங்கள் ஆர்டி மிக எளிதாக ஒவ்வொரு செக்ஷன் வரையாக ரெஃபரன்ஸ்க்கு கற்றுக்கிடலாம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.